ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஞ்சி ஸ்மார்ட் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகோட தான் வந்திருக்கிறேன். இன்ஷாலாக பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாளில் வந்து ரம்லான் வரப்போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நான் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டேன். இன்னும் வந்து ரம்லானுக்கு தேவையான ஷாப்பிங் மட்டும் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க திங்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் போடலை. இப்போதைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ் டூரும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற அப்படிங்கிற டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன், பச்சைப்பட்டாணி சீசன் முடிகிறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் நிறையா வாங்கி கொடுங்க. நம்ம தோலெலாம் உரிச்சிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்ம மாத கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா போன வருஷமும் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ கிட்டக்க பட்டாணி உரித்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சேன். எனக்கு பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கூட கெட்டு போகலை. அப்படியே நம்ம எப்படி வச்சோமோ அதேமாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கும் மேலேயே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 6 மாதத்துலேயே வந்து கரெக்டாக வந்து தீர்ந்துடுச்சு. பச்சை பட்டாணியை வச்சு நம்ம நிறையா வந்து ரெசிபி பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கையில் இருந்துச்சுன்னா. நம்ம வந்து வெஜ் புலாவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, கிச்சடி, அப்புறம் பட்டாணிலேயே பார்த்திங்கன்னா மட்டன் இல்லை சிக்கன் போட்டு கிரேவி மாதிரி செய்யலாம். இல்லாட்டி வெஜிடபிள் கிரேவி மாதிரி கூட செய்யலாம். அப்புறம் வெஜ் குருமாக்கெலாம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆலு சப்பாத்தி செய்கிறப்ப அது கூட இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சமோசாக்கெல்லாம் ஸ்டஃபிங் பண்ணுறப்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வச்சு செய்கிறப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரமலான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறனால வந்து இந்த டைம் வந்து நிறைய வந்து வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட இதை வந்து சாப்பிட்டு பார்த்ததில்ல. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதை சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன பிள்ளைய சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா தென்னை மரம்லாம் வந்து வெட்டுவாங்க. அப்போ வந்து அந்த தென்னை மரம் குருத்து இருக்குல்ல, அதோட டேஸ்ட் தான் இருக்குது. ஆனால் அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அந்த தென்னை குருத்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட் வந்து கம்மியாக தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. தென்னங்கூடத்தோட டேஸ்ட் அளவுக்கு இல்லை. ஆனால் அது வந்து இதில் ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது. இந்த சம்மருக்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ பட்டாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை உரிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு 2 நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம வேலையும் பார்த்துட்டு அதில் அவ்வளோ நேரம் உட்காந்து உரிக்க முடியாது. அப்படியே என் பையன் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணால் பண்ணியே எனக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டாணி 10 கிலோக்கு மேலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் சொல்லிட்டேன், என்னால் வந்து இவ்வளோதையும் உரிக்க முடியாது, நீங்கள் தானே இவ்வளோதும் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் எனக்கு உரிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லாட்டி பாதி வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லை நானே வந்து உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பட்டாணி எனக்கு உரிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் என் பையனும் நானும் தான் மிச்சத்தை உரித்தோம். இதில் பாருங்கள், இதில் இருந்த புழுவை ரெண்டை எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு ஆராய்ச்சி நடக்குது. ஸோ அதில் வந்து பட்டாணியை போட்டு இந்த புழு எப்படி சாப்பிட்றதுன்னு டைம்ஸில் போட்டு வந்து வீடியோ எடுத்துருந்தான். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா கிளீனிங் ஒர்க், அப்புறம் மாவு அரைக்கிற ஒர்க் வந்துச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள ரேக்கெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த பிளாக் கூட பார்த்திங்கன்னா நம்ம மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டேன். மாவு அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அரிசி அரைப்பேன். அப்போ தான் வந்து கிரைண்டர் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உளுந்து வந்து ஓடிக்கிட்டே இருக்கப்பயே வந்து நான் அப்படியே அள்ளிடுவேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரிசியை மட்டும் அப்படி அள்ளினா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து அந்த டப்பாலேயே பார்த்திங்கன்னா கிரைண்டர் வந்து கவுத்தி விட்டுருவேன். எல்லா மாவும் பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வந்து கலெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு இருக்கிற மாவை நம்ம அள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட நம்ம மாவு அள்ளினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஒண்டி தண்ணி ஊற்றி அதையும் ஓட விட்டோன்னா கிரைண்டர் பார்த்திங்கன்னா சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் மாவு அள்ளுவேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இருக்க பட்டாணியும் உரித்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வந்து பச்சை பட்டாணி வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரீசரில் எந்த திங்ஸும் இப்போதைக்கு வைக்கலை. ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஏற்கனவே வாங்கியிருந்த பச்சை பட்டாணி. ஸோ அதை வந்து இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம்
இந்த பச்சை பட்டாணியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த கண்டெய்னரில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இது வந்து மல்டிபர்பஸ் கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து மூணு கண்டெய்னர் இருக்கும். ஸோ அது மூணுலேயும் வந்து இப்போ கொட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா பட்டாணி நிறையா தான் இருக்குது. ஸோ அதனால் பேலன்ஸ் இருக்கிறத இந்த வந்து பெரிய கண்டெய்னரில் வந்து வச்சேன். அந்த மூணு கண்டெய்னரில் ரெண்டு இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, மூணாவது வந்து கதவை சத்துறப்போ லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்து நம்ம ஒரேடியாக வந்து பெரிய கண்டெய்னர்லேயே கொட்டிடலாம் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து பெரிய கண்டெய்னர்லேயே வந்து கொட்டிட்டேன். நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் இப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ நேற்று வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அது இல்லாமல் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வந்து எடுக்க முடியல. ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் மேலேயே ஆகுது. இது 2018 வசந்தன் கோவில் தான் வாங்கியிருந்தேன். வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எடுத்தது தான். ஸோ இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா IFB பிராண்டு. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரே அண்ட் ஒயிட் கலர்லேயும் இருந்துச்சு. ஒயிட்டை விட கிரே கலர் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா வந்து அதிகமாக இருந்தது. இது வந்து அழுக்கப்படாது அப்படிங்கிறனால இந்த கலரே வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் பிராண்டு தான் இந்த ஃப்ரிட்ஜு. நான் வந்து வேர்ஃபுல்ல தான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் வந்து பழைய பிராண்டு, ஸோ நல்லா லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்களோட செலெக்ஷன் தான். இப்போ ஃப்ரிட்ஜ் டோரில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எசன்ஸ் வச்சுருக்கேன், வெனிலா, ரோஸ் மில்க்கு, பிஸ்தா, அப்புறம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். எல்லா எசன்ஸுமே பார்த்தீங்கன்னா தீரப்போகுது. இப்போ நோம்புக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸு, இது ஃப்ளாக் சீடு, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுட்ரு, எப்போயாச்சும் எடுக்கிற மசாலா அதாவது சாட் மசாலா அது மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஓமம், இது வந்து எள்ளு, எள்ளுலாம் வந்து எப்பயாச்சும் தான் தேவைப்படும். நம்ம எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த ரெண்டு கண்டெய்னர்லேயும் பார்த்திங்கன்னா கடலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து அரைச்சி வச்சுக்கேன் 1 கிலோ கிட்டக்க. இப்போ நோம்பு வேறு வருது இல்லையா, நம்மளுக்கு வந்து அடிக்கடி தேவைப்படும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சிட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. இந்த ரெண்டு கண்டெய்னர்லையும் பார்த்திங்கன்னா நிலக்கடலை தான் வாங்கி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து கடலை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாவே இருக்குது. இந்த பெரிய கடலை பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் அவிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் பெரிய கடலை வாங்கியிருக்கேன். இதில் உள்ள கடலை பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் கடலை தான். இதில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன்ஸ் கலோரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த கடலை வந்து நம்ம டெய்லியுமே தொடர்ந்து சாப்பிட்றப்ப கேன்சரையும் வந்து இது தடுக்கும். ஸோ இதில் வந்து பீனட் பட்டர் செஞ்சு நம்ம டெய்லியுமே 2 ஸ்பூன் சாப்பிட்றப்ப ரொம்ப ஒல்லியாக இருக்க பசங்க பார்த்திங்கன்னா நல்ல உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வினிகர் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாட்டிலெலாம் வாங்கி வச்சுக்குவேன். இது வந்து சமையலுக்கு நான் யூஸ் பண்ணுறத விட கிளீனிங்க்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய பாட்டிலெலாம் வாங்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா எசன்ஸு, அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ முடிய போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுக்கில் வந்து இட்லி மாவு வச்சுருப்பேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு தக்கப்படி வந்து நான் திங்ஸ்லாம் வந்து வச்சுக்குவேன். இது வந்து சோயா சங்க் பார்த்திங்கன்னா நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து பெருசுலேயும் வந்து சின்னதுலேயும் 1/4 கிலோ வாங்கிட்டு சொன்னேன். அவங்க ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வண்டு வைக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாதாம். ஸோ எப்போதும் காலையிலே வந்து கொடுத்துருவேன். எனக்கு உரிச்சு கொடுக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஈவினிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன். இது எல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம். இது வந்து கொத்தமல்லி தூள், இது வந்து மிளகாய்த்தூள், ரெண்டுமே வந்து ஃப்ரிட்ஜிலே வந்து வச்சுருப்பேன் ஸ்டோர் பண்ணி. நம்மளுக்கு வந்து கலரும் மாறாது, வாசனையும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேணுங்கிறப்போ வந்து நான் ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மொத்தமாக வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுறது. அதுமாரி தக்காளி, குடமிளகாய் ரெண்டையும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். விஜிடபிள்ஸோடு சேர்த்து வைக்கிறப்ப தக்காளியும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுகி போயிடும். அதுமாரி குடமிளகாயும் மேலே வெயிட்டு வச்சோன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப ரொம்ப நாளைக்கு வந்து
ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்ச இஞ்சி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பூண்டு வாங்கி இது கூட சேர்த்து வந்து அரைச்சி வைக்கணும். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை எப்பொழுதும் இருக்கும். வெளியில் வச்சோன்னா முந்திரி சீக்கிரமாக பார்த்திங்கன்னா எறும்பு வந்துடுது, அதனால் வந்து எப்பொழுதும் முந்திரி பருப்பு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். திராட்சை வந்து எறும்பு இழுக்காது, ஆனால் வீட்டில் இருக்க குட்டீஸ் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் காலி பண்ணிடுவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் எடுப்பாங்க, ஆனால் வந்து அடிக்கடி எடுக்க மாட்டாங்க. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளாக அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறப்ப எனக்கு சமையலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து டக்குன்னு வந்து தண்ணியில் கழுவுனோமா எடுத்து சமைச்சோமா அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா அப்போதைக்கு வந்து இந்த பூண்டு வெங்காயம்லாம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுமாரி புதினா மல்லியும் அந்த டயத்தில் ஆயிரதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நான் வச்சதுலேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்த்தங்காய் ஊறுகாய் வீட்லேயே செஞ்சது, அதுக்கப்புறம் தேங்காய் பிரெட்டு ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிளேஸில் வச்சுருவேன். இங்கே வந்து கூலிங் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதி உள்ள சாதம் குழம்பு எது இருந்தாலும் அந்த இடத்துல வச்சுருவேன். நான் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா அந்தந்த கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரேக் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கனால நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும், நம்ம நிறைய வந்து ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்து ஒரு வாட்டி வச்சேன்னா ஸோ மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணுறப்பையும் அதே பிளேஸில் தான் அந்த பொருளை வைப்பேன். ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும், நிறைய பொருள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம், எப்பொழுதும் வந்து நீட்டாக நம்ம அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கும், களைஞ்சி போகாது. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்வீட் கார்ன். நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் தனித்தனியாக வந்து கீஸ்பேயில் போட்டு வச்சுக்குவேன். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டோன்னா சில வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிரும், கடைசியில் பார்த்திங்கன்னா அது வீணாக போயிடும். ஸோ அதனால் அந்தந்த வெஜிடபிள்ஸை பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். லெமனையும் பார்த்திங்கன்னா கீழே டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி லெமனை வந்து ஒரு பேப்பரில் நம்ம சுற்றி வச்சோன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கூல் டைத்தில் வந்து நம்ம பசங்களுக்கு 65 போட்டு கொடுக்குறதுக்கு வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சோன்னா நம்ம டக்குன்னு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, கட் பண்ண வெஜிடபிள்ஸ். ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். சுரக்காய் அதுக்கப்புறம் பீட்ரூட் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள வெஜிடபிள்ஸை வேண்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மேலாப்பில் எடுத்து வச்சுருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் பார்த்திங்கன்னா மேலே எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், அப்புறம் ஒரே ஒரு கேப்சிகம் வண்டி பழசு இருந்தது. ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு, அப்புறம் பீக்கங்காய், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு மீதம் இருக்க முருங்கைக்காவை வந்து ஒன்று அப்படியே வச்சுட்டேன். இதை வந்து நம்ம பாக்ஸில் கட் பண்ணி எடுத்து வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ வந்து நான் மறந்துட்டேன், அப்படியே வச்சுட்டேன். ஊற வச்ச கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா மீதம் இருந்தது, காலையில் பசங்களுக்கு அவிச்சு கொடுத்தது போக மீதம் உள்ளதை இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நாளைக்கு வந்து அவிச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சோ இல்லாட்டி மீதம் இருக்கிற சப்பாத்தி மாவாக இருந்தாலும் சரி, நம்ம இது போல் வந்து ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா எத்தனை நாள் ஆனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கெட்டு போகாது, அந்த புளிப்பு சுவை வராது. முக்கியமாக மாவு மேலே பார்த்திங்கன்னா கருத்து போகும், அந்த மாதிரி ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம எப்போ வச்சோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண வேணாம், ஒரு ஒரு 4 days வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பால் ஏடு, அதை வந்து இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஐஸ் கியூப்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ட்விஸ்ட்டு பண்ணோன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரையில் வந்து கலெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் நான் திருகி திருகி பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் ரெண்டும் கையில் வந்து தான் மிச்சம், ஆனால் அந்த ஐஸ் கியூப் மட்டும் கொட்டவே இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் வந்துச்சு,
இன்றைக்கி வந்து காலையில் வந்து நான் சாம்பார் வச்சிருந்தனால மீன் வந்து சமைக்கலை. அதனால் மீன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நாளைக்கு வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு. விரால் மீன் தான் வச்சுருக்கேன். நம்ம கழுவி வச்சிட்டோன்னா நாளைக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கண்டெய்னரில் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துக்கும் அந்த கண்டெய்னருக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இன்னும் கூட நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அவ்வளோ இருக்குது. நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது. இப்போதைக்கு இந்த டோரோட சைடில் வைக்கிறதுக்கு எதுவும் திங்ஸ் இல்லை, அதனால் அப்படி வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தேங்காய், ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சீக்கிரமாக காலியாயிரும், அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன், இப்படி வெளியிலே வச்சுருவேன். முட்டையும் பார்த்திங்கன்னா தட்டோட நாங்கள் வெளியிலே வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். ஏன்னா முட்டை எங்கள் வீட்டில் கெட்டே போகாது, ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து காலி பண்ணிடுவோம். எங்கள் வீட்டில் ரொம்ப சீக்கிரமாக முட்டை காலியாயிரும். அதுக்கப்புறம் வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டோன்னா வாழைப்பழம் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா அழுகி போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் இந்த மாதிரி தான் ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருந்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு ஆர்வமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வந்து நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம்.